இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோசுவா அதிகாரம் 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. வேதத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் உங்களோடு ஆண்டவர் இந்த நாளில் பேசுவார். யோசேப்பின் வாழ்க்கையை உற்று பார்ப்போம். 17 வயதில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். யோசேப்பு ஒரு நாள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனது சொப்பனத்தில் சந்திரனும் சூரியனும் அவனை வணங்கினது. அவனது சகோதரர்கள் யாவரும் அவனை வணங்குவார்கள் என்று கர்த்தரே சொன்னார். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல சொப்பனத்தை தாரும் அப்படின்னு யோசேப்பு ஜெபிக்கல. ஆனால் என்றைக்கே சொப்பனத்தை கண்டானோ அன்று முதல் எல்லாமே அவனுக்கு விரோதமாக சம்பவிக்க தொடங்கின. வீட்டுக்குள்ளே குழப்பம். நன்றாக பேசி கொண்டிருந்த அண்ணன்மாரெல்லாம் முகத்தை திருப்பி கொண்டாங்க. ஏன், அப்பா கூட தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாரு. ஒரே வீட்டுக்குள்ளே எல்லாரும் யோசேப்புக்கு விரோதமாக மாறிவிட்டாங்க. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அவன் கண்ட சொப்பனம். யோசேப்பே, நாங்கள் வந்து உன்னை வணங்க வருவோமா? அப்படி ஒரு கனவு காண்கிறாயா? அது எப்படி நடக்கும் பார்ப்போம். உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு சவால் விட்டாங்க யோசேப்போட சகோதரர்கள். இது தேவனுக்கு விரோதமாக விடப்பட்ட சவால் என்பதை அவர்கள் அப்போது அறிந்து கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது சொப்பனம் கண்டீர்களோ, எப்பொழுது உங்களுக்கு வசனம் கிடைத்ததோ, அதிலிருந்து காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் நடக்க ஆரம்பிக்கும். சொப்பனத்துக்கு பின் சோதனை வரும், அர்ப்பணிக்கு பின் அவமானம் வரும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? யோசேப்போட 30வது வயதில் யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறியது. ஆம் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கும் நிச்சயமாய் உயர்வு காத்திருக்கிறது. உங்கள் விசுவாச பயணம் தொடரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் என்னையும் இந்த ஊழியத்தின் பாதையில் அழைத்தார். சின்ன வயசிலிருந்தே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அதிக ஆர்வம் உண்டு. ஆண்டவர் தரிசனத்தை தந்திருந்தார். பியூர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஊழியம் செய்கிற தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆனால் நாட்கள் கடந்து போனது. படித்து முடித்து 4 வருடம் வேலை பார்த்தேன். சொப்பனம் நிச்சயமாக நிறைவேறும். ஊழியத்துக்கான ஒரு தகுதியும் இல்லை. ஃபேமிலி பேக்ரவுண்டோ ஹிந்து பேக்ரவுண்ட். ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்பு உறுதியானது. அவர் கண்ட கொடுத்த தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். நாட்கள் கடந்து போனது. நம்ம அப்படியே வேலைக்கு போயிட்டு இருப்போம் அப்படின்னு நினைத்திருந்த என்னை தான் முழு நேர ஊழியத்துக்காய் சரியாய் கண்ட சொப்பனத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்றினார். எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி செபித்து கொண்டிருக்கிற போதுதான் ஆண்டவர் அதற்கான தரிசனத்தையும் தந்தார். எந்த இடத்தில் ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினாரோ அதே இடத்துல ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆம் பிரிய மாணவர்களே, சூழ்நிலைகள் தலைகளாக மாறி போகலாம். சொப்பனத்தை கண்ட பிறகு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நிச்சயமாய் வார்த்தை நிறைவேறும். அவர் சொல்லிய வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை. நிச்சயமாய் அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சின்ன ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தந்த வார்த்தைகளை நீர் நிறைவேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் தொடர்ந்து எழுதி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.